ஹலோ கெஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேன்டசி வேர்ல்டு என்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க அந்த ஒரு கண்டென்ட்டில் தான் இது நமக்கு ஆறாவது மூவி ஆறாவதாக நம்ம எந்த மூவியை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அது இமிடேஷன் கேம் இந்த மூவி நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இது வரைக்கும் இந்த மூவியை யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிடுந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான மூவியாக மாறிடும் இந்த மூவி வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ரிலீஸ் ஆச்சு இந்த மூவி தமிழ் டப்பிங்லே அவைலபுளாக இருக்குது பட் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தா இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இல்லை ப்ரோ தமிழே பார்த்துக்கிறேனாலும் பாருங்கள் கண்டிப்பாக தமிழ் டைப்பையும் நல்லா குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க சூப்பராக தான் இருக்குது பட் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கலாம் இந்த மூவி நான் பார்த்ததுக்கான காரணம் வந்து பெனிடிக் கம்பர் பேட்ச் இவர் வந்து மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவர் மார்வலில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக ப்ளே பண்ணியிருப்பார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் அதில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாவே ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மூவியில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தான் இதை ஏற்றி பார்த்தேன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு ஃபேவரட்டான மூவியாகவே மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூவியை பார்த்தப்போ எனக்கு நிறைய விஷயம் புரியாமல் தான் இருந்தது அதனால் மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்தேன் அந்தளவுக்கு உங்களை ரெண்டாவது வாட்டி பார்க்க வைக்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி அந்த மூவி கண்டிப்பாக கிரியேட் பண்ணோம் இப்போதைக்கு இந்த மூவியோட ஒரு சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி அப்புறம் இந்த மூவியை நீங்கள் எதுக்காக பார்க்கணும் அப்படின்றத மட்டும் நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மூவியை பார்க்கணுமா வேணாமான்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்க்குறப்ப இது வந்து ஒரு பேஸ்டான் ட்ரூ ஸ்டோரி அதனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த நைன்டீன் தேர்ட்டி நைன்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு வருஷம் என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் வேர்ல்டு வார் டூ நடந்துகிட்டு இருந்தது அதை பேஸ் பண்ணி தான் இந்த மூவியை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க வேர்ல்டு வார் டூவில் நமக்கு நிறைய விஷயம் தெரியும் நிறையா ஃபைட் நடந்தது ஜெர்மன்ஸ் பிரிட்டன் சொல்லி எக்கச்சக்கமாக ஃபைட்டை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும் பட் ஃபைட்டை தாண்டி பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்டான வேலையும் நடந்திருந்தது அந்த மாஸ்டர் மைண்டான வேலையை பண்ண தான் நம்ம ஆலன் டியூரிங் இந்த படத்தோட ஹீரோ இப்போ நீங்கள் சிம்பிளாக இந்த கூகுளில் போய் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது சார்லஸ் பேபேஜ் அவர் தான் வருவார் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து இப்போ போய் அடிச்சு பாருங்கள் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போதிக்கு யாருன்னு சொல்லிட்டு அது நம்ம ஆலன் டியூரிங் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இப்போ இந்த மூவி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ரிலீஸ் ஆச்சு இல்லையே அதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இவரை பற்றி எல்லாருக்குமே தெரிய வந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவரை பற்றி எதுவுமே தெரியாது அது எதுக்கு அப்புடின்னா இவர் வேலை செஞ்சது ஒரு டாப் சீக்ரெட் மிஷின் அது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் கண்டிஷனே போட்டிருப்பாங்க அந்த பிரிட்டன் அரசாங்கம் ஆலன் டூரிங் மாதிரி அவர் கூட ஒரு நாலஞ்சு பேர் டீம்மேட்ஸாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்கள பற்றி யாருக்கு எதுவுமே தெரியாது எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபைட் பண்ணி தான் இந்த வாரம் நம்ம ஜெயித்தோம் அப்படின்ற மாதிரி தான் பிரிட்டனில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பட் உண்மை அது கிடையாது ஜெர்மன்ஸ் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிஷின் இருக்கும் அதுதான் இனிக்மா அந்த இனிக்மாவை வச்சு தான் சீக்ரெட்டான மெசேஜஸ் எல்லாம் அனுப்புவாங்க அதை வச்சு தான் அவங்க எந்தெந்த பிளேஸை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஜெர்மன்ஸ் எல்லாருமே அந்த ஒரு மெசேஜை யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த எனிக்மா மிஷனோட செட்டிங்ஸே இவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி நைன் மில்லியன் 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 டைம்ஸ் அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அவ்வளோ செட்டிங்ஸ்லேயே இவங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தே ஆகணும் அதுவும் ஜெர்மன் எல்லாருமே அது கொஞ்சம் விவரமானவங்க தான் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த செட்டிங்ஸை மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதனால் யாராலையுமே அந்த செட்டிங்ஸை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சி டீக்ரிப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அவங்க எங்கே தாக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும் அதை நம்ம கெஸ் பண்ணி முன்னாடியே அவங்கள ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம் அதான் நம்ம பிரிட்டனோட பிளானாகவே இருக்கும் பட் ஜெர்மன்ஸ் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது அந்த இனிக்மாவை பிரேக் பண்ணுறதுன்றது இந்த இனிக்மாவை பிரேக் பண்ணுறது யாராலுமே முடியாத காரியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப தான் நம்ம தலைமை ஆலன் டியூரிங் உள்ள என்ட்ரி கொடுப்பாரு ஆலன் டியூரிங் வந்து ஒரு பெர்ஃபெக்டான மேத்தமெட்டிஷியன் ரொம்ப சூப்பராக மேத்தமெட்டிக்ஸ் பண்ணுவார் தாண்டி அவருக்கு பசில் சால்வ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணி இவரை ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அதுக்கடுத்து கொஞ்ச நாள் இவர் இன்சார்ஜாகவும் ஆயிடுறாரு கடைசியில் இவர் இந்த இனிக்மா மிஷினை டீக்ரிப் பண்ணாரா இல்லாண்டதான் இந்த மூவியோட ஸ்டோரியே அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக டீக்ரிட் பண்ணிடுவார் அதனால தான் வேர்ல்டு வாரே முடிஞ்சது உண்மையிலே வேர்ல்டு வார் டூவோட ரியல் ஹீரோன்னு பார்க்குறப்ப என்ன அது ஆலன் டியூரிங் தான் நினைக்கிறேன் இதில் எங்கே இருந்தால் அவர் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆனார்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இவர் தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்கியிருப்பாரு ஏன்னா இனிங் பண்ணுறது ஒரு மிஷின் தானே அதோட மெசேஜ் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே பிரேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மனுஷங்களால் பட்டு மிஷினை இன்னொரு மிஷினால் அழிக்க முடியும் இல்லையா அந்த மாதிரி தான் இனிக்மாவை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருப்பாரு நம்ம ஆலன் டியூரிங் அதெல்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்படின்னு கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற கம்ப்யூட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஆலன் டியூரிங் கண்டுபிடிச்ச ஒரு கம்ப்யூட்டர் தான் இவர் அதுக்கு கிறிஸ்டோஃபர்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு இந்த மிஷின் மட்டும் இல்லை அப்படின்னா வேர்ல்டு வார் டூ இந்த அளவுக்கு கூட வேகமாக முடிஞ்சிருக்காது அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராவே இழுத்துருக்கும் இதை தாண்டி ஜெர்மன்ஸு ஜோச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குது இந்த ஒரு மிஷின் தான் இந்த வேர்ல்டு வார் டூவே ஸ்டாப் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் இப்போதைக்கு இவர் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சார்லஸ் பேபேஜ் தான் பட் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஆலன் டியூரிங் தான் இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூவி பார்க்குறப்ப நீங்கள் ஆலன் டியூரிங்கோட ஃபேனாக கண்டிப்பாக மாறிடுவீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான கேரக்டராகவும் இவர் இருப்பார் இவர் இந்த மிஷினை ஒன்றும் ரொம்ப ஈஸியாக நினச்சோன்னே பில்ட் பண்ணியிருக்க மாட்டார் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் அந்த கஷ்டத்தெல்லாம் இந்த மூவியில் ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க பட் இருந்தாலும் இவ்வளோ பண்ணி இவருக்கான ரெகக்னைஷன்றது எதுவுமே கிடைக்கலையாப்பா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வருத்தமாக இருக்கும் இவரை பற்றி எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் சொன்னதில் நான் இந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரியை சொல்லியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன் பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறையவே ட்விஸ்டட்லாம் இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் நான் சும்மா மேலோட்டமாக மட்டும் தான் இப்போதைக்கு இந்த ஸ்டோரியை சொல்லியிருக்கிறேன் இதை தாண்டி நீங்கள் மூவி பார்க்குறப்ப ஆலன் டியூரிங்கோட அந்த கஷ்டத்தெல்லாம் நிறையவே புரிஞ்சுக்கிடுவீங்க கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகலாம் ஏன்னா இந்த மூவியில் ஒன்றும் ஆக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது ஒரு ட்ரூ ஸ்டோரி அது மட்டும் இல்லாமல் ஒரு பயோகிராஃபி மூவி தான் இது நீங்கள் ஆக்ஷன் லவ்வர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மூவி செட் ஆகாதுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு பக்கா எமோஷ்னலான மூவியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மூவி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆலன் டியூரிங்கை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஓவராலாக இந்த மூவியில் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த மூவியை பார்க்கணுமா வேணாமான்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஒரு லைஃப் டைமில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு மூவி இந்த மாதிரி ஒருத்தரோட ஸ்டோரியெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்காக அண்டு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதுக்கு முன்னாடி இந்த மூவி பார்த்துருந்தவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீலை கொடுத்ததுன்னு சொல்லி மறக்காமல் கிழங்கமெண்ட் பண்ணியிருங்க எனக்கு ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஃபீலை கொடுத்தது முக்கியமாக அந்த கடைசி கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருந்தது ஸோ இந்த வாட்டி நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான மூவியை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மூவியை அப்படி அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் காய்ஸ்